அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த கலப்பின மாட்டுச்சந்தை பார்த்தீங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்குமே இந்த சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஹெச்எஃப் சினை மாடுகள், கன்று மாடுகள், அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள், கன்று மாடுகள்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இங்கே வந்து கைக்கருவி மாடுகள் மற்றும் கிடாரி கன்றுகள்லாம் விற்பனைக்கு வருது இல்லைங்க. ஒன்றிய சினை மாடுகள், கன்று மாடுகள் மட்டும் விற்பனைக்கு வருது. அது இல்லாமல் எருமை மாடுகளும் விற்பனைக்கு வருது. நீங்கள் எருமை மாடுகள், சினை மாடுகள், கன்று மாடுகள் வாங்கணுன்னா நீங்கள் காலையில் நேரமாகவே இந்த சந்தைக்கு வந்துடணும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாடு வந்து தலையீத்து மாடு தான், நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. அதாவது சினை மாடு தான், பியூர் ஹெச்எஃப், நல்ல ஒரு மாட்டு பண்ணைக்கு தகுந்த மாடுங்க, நல்ல தெளிவான மாடு. அன்பா, இந்த மாடு வந்து எத்தனாவது ஈத்துங்க? பல் எவ்வளோ? பல் ரெண்டு பல் தலையீத்துங்களா? என்ன விலைன்னு நண்பா சொல்கிறீங்க? 1,20,000 என்ன விலை கேட்டுட்டு இருக்காங்க? 1,00,000 இது பால் எவ்வளோங்க வரும்? பால் 20 லிட்டர் கறக்குங்க. 20 லிட்டர் கன்ஃபார்மாக வரும். மாடு வந்து தலையீத்து மாடு தான். ஆ, சரிங்க. அது அண்ணன் பாருங்க, இன்னைக்கு வந்து மாடுகள் நிறைய மாடுகள் கொண்டாந்துருக்காரு. அவர் எத்தனை மாடுகள் கொண்டாந்துருக்காரு, என்னென்ன விலையில மாடுகள் இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ணா. வணக்கம் அண்ணா. இன்றைக்கி எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 16 மாடு கொண்டாந்தீங்க. எத்தனை மாடு விற்பனை ஆயிருக்குண்ணா? 11 விற்பனை ஆயிடுச்சு. சரிங்கண்ணா. அண்ணா இன்றைக்கி என்னென்ன விலையில் கொண்டாந்தீங்கண்ணா மாடு? 56 கொண்டாங்க. என்னென்ன விலையில் கொண்டாந்துருக்கீங்க? 1,00,000 வரைக்கும் இருக்கு. அதாவது ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குண்ணா? 40 ரூபாயிலேருந்து. 40 ரூபாயிலேருந்து. நீங்கள் எந்த ஊருங்க? மகுடஞ்சாவடி. மகுடஞ்சாவடி. அண்ணா இப்போ எந்தெந்த மாடு இருக்கு? 4, 5 இங்கே இங்கே இருக்க மாடு தான். இது என்ன தான் இதுல என்னென்ன விலை? நான் இருக்கு இது 40 ரூபா சொன்னேன். 35-36 ரூபாய் கேக்குறாங்க. சரிங்க. இது 56 ரூபா சொன்னேன், கேக்குறாங்க. இது 36 ரூபா சொன்னேன். சரிங்கண்ணா. இது 42 ரூபாய் கேக்குறாங்க. சரிங்கண்ணா. அது 38 ரூபாய் கேக்குறாங்க. இந்த பெரிய மாடா இருக்கு. 98 வரைக்கும் கேட்டாங்க. 98,000 ரூபா. நீங்க என்ன விலை சொன்னீங்க? என்ன விலை கேட்டுருக்கு? 1,20 சொன்னேன், 1,15 சொன்னேன். சரிங்கண்ணா. இது என்ன சென மாடு தானா? சென மாடு. எத்தனாவது ஈத்துங்க? தலச்சை ஈத்து. நல்ல பெருமாடா இருக்கு. அதாவது யானையில பாதி இருக்கு. யானையில பாதி எதாவது மடி வைக்கல. என்ன 40 நாள் டைம் இருக்கு. சரிங்கண்ணா. இது வந்து பல்லு எத்தனைங்கண்ணா? 2 பல்லு. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. ஓகே, நன்றிண்ணா. ஓகே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுகளோட வரவு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் வியாபாரம் நல்லா ஜோராக நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், தரமான ஹெச்எஃப் மாடுகள்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஹெச்எஃப் மாடுகள். இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள், கிரு கிராஸு. என்ன மகாராஷ்டிராவா? ஹைதராபாத். எத்தனை மாடு பர்ச்சேஸ் பண்ணி? 10, 12. 12 என்னென்ன பிரைஸ்? 65, 70. ஆஹா, 80. ஓகே. அங்கே போய் சேலா? சேல். ஓகே பாய். இங்கே பாருங்கள், இந்த ஜெர்சி மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல தரமான மாடுகள். இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய மாடுகளுங்க. அதாவது இந்த மாடுகளோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 45,000 ரூபாயிலிருந்து சினை மாடுகள், கன்று மாடுகள்லாம் கிடைக்கிது. இங்கே பாருங்கள், எல்லாமே சினை மாடுகள் தான். உங்களுக்கு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் கண்ணு போடுற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஹெச்எஃப் கூட இந்த மாடுகள்லாம் வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. மாடு வந்து அண்ணன் தான் வாங்கியிருக்காரு, பால் கறந்துட்டுருக்காரு. அண்ணா கண்ணு என்ன கண்ணு? காலக்கண்ணா.
ஒரு பாருங்க நல்ல பெரும் மாடா கொண்டாந்துருக்காரு இங்க பாருங்க மாடு பாருங்க எவ்வளவு பெரிய மாடுன்ட்டு ஹெச்எப் தான் எவ்வளவு பெரிய மாடுன்ட்டு இந்த மாடு வந்து ஒரு ரெண்டாவது மூணாவது இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கேட்டரெல்லாம் இருங்க ஆனா இந்த மாடு இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்துருந்தீங்க அஞ்சு மாடுங்க அஞ்சு மாடு கொண்டாந்தீங்களா நீங்க எந்த ஊருங்கண்ணா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க இப்ப அஞ்சு மாடு கொண்டாந்துருக்கீங்க ஈச்சல்ல கொண்டாந்தீங்களா சரிங்கண்ணா இப்ப இதுல என்னென்ன விலைங்கண்ணா இந்த மாடு என்ன ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா என்ன எத்தனாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்து பல்லுங்க முளப்பல்லு இந்த மாடு மூணாவது ஈத்து இது என்ன முளப்பல்லா என்னங்க முளப்பல்லு இது என்ன எவ்வளோங்க எவ்வளவு இது எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இது வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா பாலில் இது எவ்வளோ கறக்கும் மாடு யானை மாதிரி தான் இருக்குங்க நான் எல்லா மாடையும் ஏன்னா யானை மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன்னா இல்லை உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியலைங்க ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பயங்கர பல்கான மாடுங்க இங்கே பாருங்களேன் மடிக்காம்பெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மாடு எத்தனாவது ஈத்து மாடுங்கண்ணா இது ரெண்டாவது ஈத்து மாடுண்ணா ரெண்டாவது ஈத்து மாடு இது வந்து பல்லுங்க பல்லு வந்து ஆறு பல்லுண்ணா ஆறு பல்லுங்க இது ஆனால் பால் எவ்வளோண்ணா வரும் அது பால் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது லிட்டர் வரையில் வரும் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது லிட்டர் வரும் அதாவது இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டாகாமல் இருக்குது ஆமாம் நல்லா சீராக இருக்கும் ஆமாங்க ஒரே நெட்டாக இருக்குது நல்ல நீட்டு போக்கான மாடு பின்னாடி மடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீ இருக்குது பாருங்கள் அதாங்க மடி தலைவரெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆனால் இந்த மாடு மட்டும் என்ன விலைக்கு வாங்கினீங்க அண்ணா இது வந்து வாங்கினது தொண்ணூற்றி ரெண்டாயிரம்ண்ணா சரிங்கண்ணா மாடு பிரம்மாண்டமான மாடா இருக்குங்க கண்ணு போறதுக்கு இன்னும் இருபது நாள் இருக்குங்க சரிங்கண்ணா சரி நன்றிங்கண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா திருநெல்வேலிங்களா அண்ணா கொஞ்சம் சத்தமா பேசுங்க திருநெல்வேலிங்களா அண்ணா இப்ப மாடு வாங்க வந்திருக்கீங்களா குடுக்க வந்திருக்கீங்களா வாங்க வந்திருக்கீங்க இப்ப என்ன மாடு வாங்கிருக்கீங்களா எருமையா எருமை வாங்கிருக்கீங்க ஆனால் இந்த எருமை வந்து எத்தனாவது ஈத்து எருமை பால் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து ஒன்பது பால் வரும் பல்லுங்கண்ணா ஆறு பல்லு ஆனால் இப்போ திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கீங்க என்ன ட்ரெயினில் வந்தீங்களா இல்லை வண்டியில் அங்கேருந்தே கொண்டாண்டிங்களா ஆட்டோவில் அங்கேருந்தே கொண்டு வந்துட்டீங்க சரிங்கண்ணா இப்போ எத்தனை எருமை வாங்கியிருக்கீங்க மூணு எருமை வாங்கியிருக்கீங்க அது வந்து சினையா கண்ணுங்களா அது கண்ணு மாடு இப்போ ரெண்டும் உங்கள் கிடையிறீங்கன்னா காலக்கண்ணுங்களா ரெண்டுமே காலக்கண்ணு சில இருக்குது என்ன விலைக்கு வாங்கினீங்க எழுபத்தஞ்சு ரூபா அடுத்து அது அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இந்த ரெண்டு தான் வாங்கியிருக்கீங்களா ஓ உள்ள இருக்கிறது இன்னொருத்த உங்க எருமை அது என்னங்கண்ணா சினையா அதுவும் கண்ணு தான் எல்லாமே கண்ணோடய வாங்கிட்டீங்க அது என்ன விலைங்கண்ணா அது எண்பதாயிரம் அது வந்து உங்களுக்கு இல்லை வேற உங்களுக்கு அதாவது போக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு வாடகை கட்டுப்படி ஆகிக்கும் சரி சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ஆனால் இப்போ நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு மாடலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அங்கேருந்து மக்கள்லாம் வரலாமா அந்த மாதிரி ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கு என்னங்கண்ணா கறந்து பார்த்தா தான் தெரியும் இல்லை இல்லை அதை நான் கேட்கல அதாவது இவ்வளோ பெரிய சந்தைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு மாடு வரதெல்லாம் பரவாயில்லையா எப்படி அப்படி தான் கேட்குறேன் இந்த அளவுக்கு மாடு இல்லை அங்கே ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதனால் மக்கள் வந்து இங்கே வரலாம் தாராளமாக வரலாம் என்னங்கண்ணா எவ்வளோ வேணால் வாங்கலாம் பணம் இருந்தால் போதும் அதான் அதான் நீங்கள் ரெண்டு பேரும் வியாபாரியா எப்படிங்கண்ணா வியாபாரி தான் அங்கே போய் விற்பனை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கீங்க சரிங்கண்ணா மாடு எதுவும் வாங்கலையா பசுமாடு வாங்கியிருக்கீங்க அது எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க நாலு மாடு வாங்கியிருக்கீங்க சரி அதை பார்த்துடலாங்களா வண்டியில் ஏற்றிருக்காங்க சரி அங்கே லாஸ்ட்டில் ஏற்றிட்டாங்களா சரிங்கண்ணா நாலு மாடு வாங்கியிருக்கீங்க அது சின்ன மாடா கண்ணு மாடுங்களா நாலு சின்ன மாடு தான் நாலு சின்ன மாடு சரிங்கண்ணா 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 நன்றிங்கண்ணா இங்கே பாருங்கள் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போகிறதுக்கு ரெடியாகிருச்சு பாருங்கள் கண்ணு மாட்டுக்கு வந்து கால் வந்து வெளியே வந்துருக்கு
பாருங்க கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா காங்கை நாட்டு மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. ஆனால் அது கண்ணு மாடா சென மாடுங்களாண்ணா? கண்ணு மாடுங்க. என்ன கண்ணுங்கண்ணா? காலக்கண்ணு. ஆனால் பால் எவ்வளோங்கண்ணா வரும்? 4 லிட்டர் வரும். கொஞ்சம் வருங்கண்ணா? அண்ணா என்ன விலைண்ணா சொல்கிறீங்க? 40 ரூபா. 40 ரூபா. என்ன விலை கேட்டுட்ருக்காங்க? 37 38 கேட்குறாங்க. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. அதுக்கப்புறம் 65 ரூபாய்க்கு சந்தைக்குள்ளே வந்து காலையில் கேட்குறப்ப 73 ரூபாய்க்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில கேட்டால் 65 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில கேட்டால் 65 ரூபா சொன்னாங்க. அப்புறம் முடிவு 53 ரூபாய்க்கு சந்தைக்குள்ளே போய் இப்போ 53 ரூபாய்க்கு. 53 ரூபாய்க்கு இது பாலை எவ்வளோண்ணா வரும் எதிர்பார்க்கலாம்? இது வந்து ஒரு கரை ஒரு 15 16 ரூபா வருங்கண்ணா. எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? நான் வந்துட்டு
மாடு நல்ல தெளிவான மாடுங்க நல்ல தெளிவா இருக்குங்க கருங்காப்பு பால் நல்ல பால் வருங்க காம்பு பிடிச்சு காமிங்க மாடு நல்ல கண்ணும் அருமையான கண்ணுங்க கடையறி கிணறு தான் சூப்பரா இருந்திருக்கும் மாடு நல்ல நெக நெகன்னு இருக்குங்க அந்த மாடு உள்ள இருக்குங்க பின்னாடி இருக்கு மாடுங்களா எச்எப் மாடு காலையில இருக்கு ஒரு 20 நாள் அங்க செலப்பிடிக்கிறதுக்கு சரிங்களா அத கண்ணு போறதுக்கு அது கை கரவ மாடு கண்ணு போட இன்ன ஒரு 20 நாள் டைம் எடுக்கும் கண்ணு போறதுக்கு 20 நாள் சரிங்க 45 ரூபாய்க்கு எடுத்துங்க அவர் மூள கையில பிடிச்சிருக்காரு ஆமாங்களா அது ஒரு 5 நாள் கண்ணு குட்டிங்க கலச்சா ரெண்டு பல்லுங்க 37 ரூபாய்க்கு எடுத்தாங்க 37 ரூபாய்க்கு பரவால பரவால வேற எல்லாம் உங்களுக்கு 5 10 லிட்டர் கரவ வருது வேலையில உங்களுக்கு நல்ல வேலையில அமைஞ்சிருக்கு நல்ல வேலையில இது ஃபர்ஸ்ட் டைம் சந்தைக்கு வந்துட்டு விலை வந்து நல்ல விலைக்கு தான் வாங்கிருக்கீங்க ஏன்னா நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க அதனால நல்ல மழை நல்ல விலையா அமைஞ்சிருக்கு சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா எவ்வளவு சொன்னாரு நல்ல வழியில் கண்ணு வெளுக்க முடியாது
தலையில ஓடி சொல்ற அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவு முடிய போது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் இருந்தீங்கன்னா ஒரு முறை இந்த கருங்கல்பாளையம் கலப்பின மாடு சந்தைக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல தரமான மாடுகளாக வாங்கிட்டு போகலாம். இதுவரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.